வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிதசாயினி உரு திருராசன். மட்டக்களப்பு அமிர்தகளி ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தில் மூன்றாவது நாளாகவும் மந்திர ஹெல்ப் மகாஜாகம் நடைபெற்றது. கிழக்கிலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு அமிர்தகளி ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தில் மூன்றாவது நாளாகவும் நேற்று மந்திர ஹெல்ப் மகாஜாகம் சிறப்பாக நடைபெற்றது. மக்கள் நோய் நொடியின்றி சகல சௌபாகியம் பெற்று வாழவும் நாட்டில் ஏற்பட்டுள்ள துன்ப துயரங்கள் நீங்கவும் இந்த ஜாகம் நடத்தப்படுகின்றது. ஆலயத்தின் பிரதம குரு சிவஸ்ரீ ஆதி சவுந்தரராஜ குருக்களின் தலைமையில் இலங்கையின் பல பாகங்களிலும் இருந்து வருகை தந்த சிவாச்சாரியார்களின் மூலம் இந்த மந்திர ஹெல்ப மகாஜாகம் நடத்தப்பட்டு வருகின்றது. ஆலயத்தில் கணபதிக்கு நடாத்தப்படும் கோமத்தினை தொடர்ந்து ஆலயம் ஒன்றலில் அமைக்கப்பட்டுள்ள ஜாககுண்டத்தில் மந்திரகல்ப மகாஜாகம் நடாத்தப்பட்டு வருகின்றது. மனிதகுலத்தின் நன்மைக்காக அகத்திய மாமுனியினால் இந்த ஜாகம் நடாத்தப்பட்ட இந்த ஜாகமானது பல்வேறு அற்புத சக்திகளை வழங்கக்கூடியது. சிவனின் அருட்கடாட்சத்தினை வேண்டிய நடாத்தப்படும் இந்த ஜாகமான அதிகாலை 4 மணிக்கு மாலை 4 மணிக்கும் நடாத்தப்பட்டு வருகின்றது. சிவாச்சாரியார்களினால் இந்த ஜாகம் சிறப்பான முறையில் நடாத்தப்பட்டது. நாளை சிவராத்திரி தினத்தன்று நிறைவு பெற உள்ள இந்த ஜாகம் இதன் மூலம் மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு நெருக்கடிகளை தீர்க்கும் சக்தி கொண்டது என இங்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாழ்பாணம் சிங்கார வேலவன் சிவகாயத்ரி அம்பாள் சுந்தர சுவர்க்கவாயில் சன்னிதான மகா சிவராத்திரி பெருவிழா உற்சவம் நடைபெற உள்ளது. நல்லூர் வீரமாகாளி அம்பாள் ஆலய வளாகத்தில் ஈசான பாகத்தில் அமைந்துள்ள சிங்கார வேலவன் சிவகாயத்ரி அம்பாள் சன்னிதானத்தில் மகா சிவராத்திரி பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு பூஜை வழிபாடுகள் ஆரம்பமாகி தொடர்ந்து விசேட திரவ்ய ஹோம வழிபாடுகள் 4 சாமமும் நடைபெறும். மாலை 6 மணி தொடக்கம் அதிகாலை 5 மணி வரை அடியவர்கள் தமது ஹரத்தினால் மூலாலயத்தில் வீற்றிருக்க பிரமாண்டமான லிங்கேஸ்வர பெருமாளுக்கு பாலாபிஷேகம் செய்து நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொள்ள முடியும். மட்டக்களப்பு தேட்டாத்தீவு ஸ்ரீ ஆண்டாள் பிருந்தாவன கிருஷ்ணன் சன்னிதியில் மாசி மாத கிருஷ்ணபட்ச ஏகாதசி விரதம் நடைபெற்றது. மட்டக்களப்பு தேட்டாத்தீவு ஸ்ரீ ஆண்டாள் பிருந்தாவன கிருஷ்ணன் ஈழத்து ஆண்டாள் சன்னிதியில் மாசி மாத கிருஷ்ணபட்ச ஏகாதசி விரதமானது நேற்று நடைபெற்றது. இதன்போது திருமங்கையாழ்வார் பாசுரம் ஹோஸ்டியானது ஏகாதசி பஜனை நடைபெற்று பகவான் ஆண்டாள் தாயாரின் திவ்யமான புறப்பாடு நடந்தேறியது. ஓம் செய்திகளில் உங்களின் பிரதேசத்தில் உள்ள ஆலயங்களின் செய்திகளும் இடம்பெற வேண்டுமானால் எமது வாட்ஸ்அப் இலக்கமான 0735313282 என்கின்ற இலக்கத்திற்கு அனுப்பி வைக்கவும். இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.